தளபதி வந்து வரத்த பாசிபிள் இல்லை ப்ரோ. கலைஞர் இல்லாத நேரம் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இப்ப விஜயகாந்த் இல்லாத நேரம் அவர் ஆதரவாளராக இருந்த இவரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. இருந்தாலும் அந்த விஜய் மக்கள் இயக்கம்லேயே கூட ஆரம்பிச்சிருக்கலாமே. ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின், அப்படியே அவங்க பரம்பரை ஃபுல்லா அரசியல் பண்ணிட்டு வராங்க. அவருக்கு ஃபேன் பேஸ் வந்து அரசியல்ல கிடையாது, சினிமால தான் இருக்கு. திராவிடமும் தமிழமும் வேற இல்லை, வேற இல்லை. அரசியலுக்கு முழுமையா வந்துட்டாரு அப்படின்னா அவர் அந்த படத்தை தவிர்க்கிறது நல்ல விஷயம் தான். ப்ரோ, தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, பேரு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பேரு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன் ப்ரோ. என்ன பேரு? தமிழகம் வெற்றி கழகம் சம்திங் நினைக்கிறேன். எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரு? பேர்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, பட் ஆனால் இது வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தளபதி வந்து வரத்த பாசிபிள் இல்லை ப்ரோ. ஏன், எதனால சொல்றீங்க அப்படி? ஓட்டுலாம் வராது ப்ரோ, அவர் இன்னும் நாலேஜ் அவ்வளோ இல்லை ப்ரோ. பட் ஆனால் ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண மாட்டார் ப்ரோ. ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண மாட்டார், வரமாட்டார் ப்ரோ ஒரு தொகுதியில் கூட. எதனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? வாய்ப்பு இல்லை ப்ரோ. இப்போ ஏன்னா லீடிங்கில் போயிட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் போயிட்டுருக்கு. இவங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அடிச்சுப்பாங்க. தேர்ட் பர்சன் வந்தால் விட்டுருவாங்களா? இவங்க ரெண்டு பேர் விட மாட்டாங்க ப்ரோ. பட் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல தளபதிக்குன்னு. சப்போர்ட்டர்ஸ் தான் நம்ம வந்து பீப்புள் கிட்ட ரியாக்ஷன் வரணும்ல, ரியாக்ஷன் வராது ப்ரோ. இப்போ எல்லா கட்சி பேரும் திராவிடம் திராவிடம் இருக்கப்ப இது ஒரு தமிழக வெற்றி கழகம்னு கேட்கும் போது எப்படி? திராவிடமும் தமிழகமும் வேற இல்லை, வேற இல்லை, ஒன்றுமே ஒன்று. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டாக வச்சிருக்காருங்களா? திராவிடங்கிறது வந்து தமிழகம் தான் திராவிடம். திராவிடங்கிறது எல்லா நாட்டிலையும் இருந்து கலந்தது தான். தமிழகமும் பிரிச்சிட்டாங்க. பேர் நல்ல பேர் தான், பேர் வைக்கணும் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் எப்படி செய்கிறாருங்கிறத, ஏன்னா இப்போ இந்த டைமில் ஏற்கனவே இப்போ விஜயகாந்த் இறந்து போனாப்புல. விஜயகாந்த் இறந்த இடம் ஏற்கனவே அவர் ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனால தான் விஜயகாந்த் வந்தாப்புல. விஜயகாந்த் மேலே எவ்வளோ மரியாதையாக இருந்தார் இவருன்றது தெரியும் மக்களுக்கு. விஜயகாந்த் வந்து அவர் ரசிகருக்கு பூரா இவரையும் எவ்வளவு ஆதரிச்சாங்கன்னு தெரியும். இப்போ விஜயகாந்த் ஆதரித்து எத்தனையோ எம்எல்ஏ இப்படி ஆளுகள்லாம் நிறைய பேர் இங்கே மாறி போயிட்டாங்க உயிரோடு இருக்கும்போதே. இப்போ அதே மாதிரி அவர் இல்லாத நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இப்போ எப்படி கலைஞர் இல்லாத நேரம் கட்சி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இப்போ விஜயகாந்த் இல்லாத நேரம் அவர் ஆதரவாளராக இருந்த இவரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. சார், பேர் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எல்லோரும் திராவிடம்னு வைக்கும்போது தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு. ஆனால் இந்த நேம் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டை மீன் பண்ணி இருக்குது. ஆனால் நேம் நல்லாயிருக்கு ப்ரோ, நேம் நல்லாயிருக்கு, நேம் நல்லாயிருக்கு ப்ரோ. இன்கேஸ் வந்து அரசியலுக்கு வருவார், ஒரு 6-7 எலெக்ஷன் அதுக்கப்புறம் சிஎம் ஆவார், அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு ப்ரோ. 6-7 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். ஆனா ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து டிஎம்கேல வந்து ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின், அப்படியே அவங்க பரம்பரை ஃபுல்லா அரசியல் பண்ணிட்டு வராங்க. அது எப்படியும் மக்கள் பண்ண விட மாட்டாங்க. அவங்களோட சாப்டர் முடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து ஏடிஎம்கே வரும், ஏடிஎம்கே வந்த அப்புறம் இவர் தான் வருவார். கட்சி பேர் வந்து சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகம் நல்ல. இருந்தாலும் அந்த விஜய் மக்கள் இயக்கம்லேயே கூட ஆரம்பிச்சிருக்கலாமே. கண்டிப்பா வந்தா அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதோட இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவ்வளவுதான். உடனே யாருமே வந்து ஒரு உச்சியை தொட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணி வந்துகிட்டு தான் இருக்காரு. இன்னும் அவருக்கான வாய்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கண்டிப்பாக அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதிகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்த அவர் பிடிச்சிருவார். நல்லா தான் இருக்குது, ஏன்னா அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம். கமல் மற்றவங்கலாம் வந்தாங்க, இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம். பட் இவரும் மற்றவங்க மாதிரி போயிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சரத்குமார் வந்தார், கமல்ஹாசன் வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, விஜயகாந்த் நிறைய பேர் இருக்காங்க. அவர் மாதிரி இல்லாம இவர் கொஞ்சம் யூனிக்கா தெரிஞ்சா நல்லா இருக்குங்கிறது என் கருத்து. ஆமா, ஏன்னா இப்ப படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேட்டியில சொல்லி, அதாவது வதந்திகள் வந்தது, அதுவும் உண்மைன்னு சொல்றாங்க. அவர் ஆல்ரெடி நிறைய படம் கமிட் பண்ணிருக்காரு, எல்சியு இருக்கு, அப்புறம் வேற என்னது, அட்லி கூட அட்லி ஷாருக் கானோட கொலாபரேஷன்ல ஒரு படம் வருதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணா நல்லா இருக்கும். அரசியலே ஃபுல் ஃபோக்கஸ் வேணும். இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இது எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்?
எஜுகேஷன் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். வேற மது ஒழிப்பு, மது ஒழிப்புன்னு சொல்ல மாதிரி ஏன் மது ஒழிப்பு இல்ல, அது இருக்கலாம், அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான், ரொம்ப இருக்க வேணாம், அவ்வளவுதான். ரொம்ப இருக்க ஒரே இடையா க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அங்க அங்க ஓபன் பண்ணி வைங்க. அப்படின்னு என்னென்ன ஓரளவுக்கு தெரியும், அது நமக்கு மக்கள் சாமானிய மக்களுக்கே தெரியுது. அப்ப அவர் அரசியல் தொடங்கி இருக்காருன்னா அவர் நம்மளை விட அதிகமா தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அவர் அதை ஒரு கேர் எடுத்து பண்ணாருன்னா நல்லா இருக்கும். பட் ஆனா அவர் வந்து அறிக்கையில சொல்லிருக்காரு, நான் அதை விட்டுட்டு ஃபுல்லா இருக்க வேண்டியதான் சொல்றாரு. உண்மையான விஜய் ஃபேன்ஸா இருந்தா அவர் படம் நடிக்கிறதுதான் விட்டதை நினைச்சுதான் வருந்துவாங்க. அரசியலுக்கு வந்ததை கொண்டாடுவாங்களாங்கிறதும் தெரியல. அரசியல்ல வந்து அரசியல் வேற, தொழில் வேற. அவங்களுடைய தொழில் வந்து நடிகர் தொழில், அது சொல்ல முடியாது. எப்பொழுதுமே மக்கள் பணி ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுடைய பிசினஸ் அவங்க பக்கம் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செஞ்சா நல்லது, யாரும் ஆட்சி செய்யறது நல்லது. இப்போ ரஜினிகாந்த் வந்தார், அவரால் அந்த இடத்துல அவர் எத்தனை விஷயத்தை சந்திரிச்சிருப்பாருன்னு தெரியாது, அவர் சொல்ல முடியல. அவரும் எத்தனை பேரோட இது வந்திருக்க எதிர்ப்பு வந்திருக்கலாம், அவரால் சொல்ல முடியாமல் தான் கடைசி நேரத்தில் ஒதுங்கி போயிட்டார். இவருக்கு வந்து அதெல்லாம் அனுசரித்து போகிற மாதிரி வரலாம், இவருக்கு எதிர்ப்பு இல்லாமலாம் இருக்காது. இவருக்கும் அதிகமான எதிர்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் அன்னைக்கு முக்கியமான ஆளு விஜய், எதிர்ப்பு வரும், அதெல்லாம் எதிர்த்து நின்னாத்தான் அதோட சாதிக்க முடியும். அவர் அவருக்கு ஃபேன் பேஸ் வந்தால் அரசியல்ல கிடையாது, சினிமால தான் இருக்கு. அதே பாதி பேர் வந்து அதுலயும் வருவாங்க, பட் எல்லாருமே வருவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான். அது அந்த அதே நிறைய பிரச்சனைகள் வரும் அதுல. இப்ப ரஜினிகாந்த் தான் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு படையப்பாவோட முடிச்சிருவாருன்னு சொன்னாரு. அப்புறம் பாப்பா வந்துச்சு, அந்த படம் ஓடலை. அவருக்கு ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. அவர் காலகட்டத்தில் அந்த விஜயகாந்த் படம் அன்னைக்கு டைம்ல ரமணா நல்லா ஓடிச்சு, ஒரே டைம்ல ரெண்டு நாள் வித்தியாசம் படம் ரிலீஸ் ஆனது, அது ஓடிச்சு. அதனால் திரும்ப ரஜினிகாந்த் படத்தில் நடிக்க வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் திரும்ப படம் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அவரே சொல்கிறாருல்ல, இந்த குதிரை என்னைக்கும் நிற்குதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிருக்காங்க, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கு 40 வருஷமாண்டு. அந்த மாதிரி படம் நடிக்கணும் வேணான்னு சொல்லுவார். ரசிகர்கள் எதிர்பார்ப்புள்ள வேறு வழி இல்லை, அவங்கள எதிர்பார்த்துருப்பாங்கள்ல. அவரை என்ன தரையில் பார்க்க முடியல. அரசியல் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நடிக்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அப்படி நடிக்கவும் வரலாம், நடிக்கிறனாலும் தப்பு இல்லை. நான் வந்து அவருடைய ரசிகன், எனக்கு வந்து அவர் வந்து படத்தில் நடித்தார்னா எனக்கு பிடிக்கும் ரொம்ப. நான் எதிர்பார்க்க கடைசி வரைக்கும் அவருடைய படம் பார்ப்பேன். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுல நானும் ஒரு ஆள். அதே மாதிரி இப்போ அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா, அரசியலுக்கு முழுமையாக வந்துட்டார் அப்படின்னா, அவர் அந்த படத்தை தவிர்க்கிறது நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான்.